போன வீடியோலேயே பாவம் நெல்சன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏண்டா ஒரே நெல்சனை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா பாவம் நெல்சன் அப்படின்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, நம்ம என்ன நினச்சோம் அப்படின்றதையும் ஒரு வீடியோவாக போட்டலான்னு தான் இந்த வீடியோவை செதுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்லாம் இல்லை, சம் அன்ரிலேட்டட் ஷிட்ஸை தான் பார்க்க போகிறோம். என்னோட ஒரு டவுட்டு தான் அந்த ஷிட்டு, அதாவது கேஜிஎஃப் டூக்கு டூத் டைம் போகிறப்ப தான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. டைட்டில் கார்டு போடுறப்ப கேஜிஎஃப்பை அருமையாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டவனுங்க, சாப்டருக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்ற பேரில் கொன்று வச்சுருப்பாங்க. தமிழில் பேன்ற எழுத்தில் வர பாக்கு புள்ளி வச்சு புதுசோல் தமிழ் வட உருவாக்கி வச்சுருக்கானுங்க. இது எப்படா வாசித்து தொலைகிறது? என்ன தெளிவிருக்கான் பேல போன தமிழ் தெரிய முடியுது, இளவும் தெரிய முடியுது பேல போனது. இன்னொரு அன்ரிலேட்டட் ஷிட் என்னென்னா, பல எட்டர்னிட்டி கழிச்சு ராக்கி படத்துக்கு ஹெச்டி பிரிண்ட் வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி பா. சரி இப்போ ரிலேட்டட் ஷிட்டுக்கு வருவோம். அதாவது பாவம் நெல்சன் அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரீசனோட டைட்டில் ஒய் நியூ டிரெக்டர்ஸ் ஸ்ட்ரகிளிங் வித் பிக் ஸ்டார்ஸ். ஸோ இந்த டைட்டில் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம சமூகம் பாரஞ்சித் அவர்கள் தான். அதாவது ரஜினி சார் பாரஞ்சித் கூட படம் பண்ணுவார்னு நம்ம பாயில் படுத்து தூங்கும்போது கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர், அதுவும் தமிழ் சினிமாவில். சரி பாரஞ்சித் ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக மெட்ராஸும் ஒரு கல்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ தலைவரோட ரா பட் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு கேங்ஸ்டர் படத்தை தான் பார்க்க போகிறோம்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரஞ்சித் சாரும் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் தத்ரூபமான ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு டிப்பிக்கல் ரஜின் சார் படமாக தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபைட் சீன்ஸும் சுத்தமாக எதார்த்தம் மிஸ் ஆகிருந்துச்சு. இந்த குழப்பத்தில் ரஞ்சித் சார் அவரோட அரசியலையும் சேர்த்து ஒரு மாதிரியாக வந்த படம் தான் கபாலி. ஸோ படம் வந்தப்போ நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கலை. ரஞ்சித் சார் கபாலி படம் எடுக்கிறப்ப எப்படிலாம் டிசைன் டிசைனாக குழம்பி படம் எடுத்தாரோ அதே குழப்பம் தான் ஹெச் வினோத் அவர்களுக்கும், அதே குழப்பம் தான் லோக்கி அவர்களுக்கும், அதே குழப்பம் தான் நெல்சன் அவர்களுக்கும். இல்லை லோக்கி அவர்களை மட்டுமே ஒரு விதிவிலக்காக சொல்லலாம். என்னன்னா 50% தளபதி படம் பண்ணுறேன், 50% ஏன் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 70% நல்ல படம் அண்ட் 30% ஒலப்பல் படம் பண்ணியிருந்தார். ஸோ இவர் இப்படி இருக்கிறப்ப நம்ம நெல்சன் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, டாக்டர் படத்தில் ஹீரோக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, பிகாஸ் சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி பேஸ்ட் ஆக்டர் தான். ஸோ காமெடி அண்ட் கதைக்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருந்தார். பட் பீஸ்டில் விஜய் சாரை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். இத்தனை காமெடியன்ஸை வச்சுட்டு காமெடியும் பண்ணணும், ஹைஜாக்ன்ற ஒரு த்ரில்லையும் கொடுக்கணும், பூஜா ஹெக்டே அண்ட் அபர்ணா தாஸ்க்கு கொடுத்த சம்பளத்துக்கு அவங்களையும் வேலை வாங்கணும். ஸோ இத்தனை குழப்பம் இருக்குது. இதில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால், ஸ்க்ரீன் பிளே எழுத டைம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல படம் கொடுத்துடலாம். ஸோ இவர் விஜய் சார் கிட்ட முடிச்சு வச்சிருந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவை சொன்னாரா, இல்லை ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடி ஐடியாவாக இருந்த கதையை பிரீஃபாக சொன்னாரான்றது நம்மளுக்கு தெரியலை. சப்போஸ் இவர் அப்பயே முடிச்சு வச்சிருந்த ஸ்க்ரீன் பிளேவை சொல்லியிருந்தார் அப்படின்னா, பீஸ்ட் படம் நல்லா இல்லாததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நெல்சன் அவர்கள் மட்டும்தான். இல்லைன்னா அப்போ கதையை மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணால் டைம் கிடைக்கல, இல்லைன்னா அவரே இது போதுன்னு விட்டதாக அர்த்தம். ஸோ இதை பற்றி தான் அடுத்த டைட்டிலும் கூட, தட் இஸ் சன் பிக்சர்ஸ் த கிரேட் வில்லன் ஆஃப் தமிழ் சினிமாவாக ஆகிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சன் பிக்சர்ஸ் நெல்சன் அவர்களுக்கு டைம் அண்ட் பட்ஜெட்லாம் சரியாக கொடுக்கலன்னு நிறைய யூடியூப் ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைலாம் நம்மளுக்கு தெரில. சப்போஸ் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நெல்சன் அவர்கள் தான் ரொம்ப பாவம். எப்படின்னு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையே நான் வச்சு சொல்கிறேன். அதாவது நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அதில் ஃபீமேல் லீட் பண்ணவங்களால ஒன் டே மட்டும்தான் ஷூட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி. அண்ட் கேமராமேனும் ரெண்டாவது நாள் ஷூட்டுக்கு நிறைய பணம் கேட்டார். ஸோ நாங்கள் பண்ணுற படத்தில் நிறைய லொக்கேஷன் சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ ஒரே நாளில் படத்தை முடிச்சிடலாம் தான் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சுன்னா, ஸ்கிரிப்டில் இருந்த ஃபீலை, அதை எப்படி சொல்கிறது, ஸ்கிரிப்டில் வாசிக்கிறப்ப இருந்த ஃபீலு படம் பண்ணுறப்ப எனக்கு 70% தான் இருந்துச்சு. அந்த 70% சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோமேனு நினைக்க முடியலை, அந்த 30% நினச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போலாம் எடிட்க்கப்புறம் இந்த படம் நல்லா இருந்தால் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை ரிலீஸ் பண்ண வேணான்ற நிலைமையில இருந்தப்போ, இப்போ கொஞ்சம் எடிட்க்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே வருது. ஸோ ஃபுல்லாக நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் இந்த வாரம் சண்டேயோ இல்லை அடுத்த வாரம் சண்டேயோ படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் படம் பண்ணுற எங்களுக்கே ஷூட்டிங் டேவை சுருக்கிறதுனால இவ்வளோ டென்ஷன் ஆச்சே. அப்போ நெல்சனுக்கெலாம் சன் பிக்சர்ஸ் பட்ஜெட்டை குறைக்கிறேன், ஸ்க்ரீன் பிளேயில் தான் டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும்? ஸோ இந்த மேட்ரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்களே சொல்லுங்கள், நெல்சன் பாவம் தானே? எப்போ டிரெக்டரை ஹீரோவை சூஸ் பண்ணாமல் ஹீரோ டிரெக்டரை சூஸ் பண்ணுற நிலமை வந்துச்சோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த படத்தில் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ட்டு. ஸோ பாவம் நெல்சன் அப்படின்ற டைட்டிலை முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி வீடியோவில் திட்டினவங்க எல்லாருமே எங்களை புரிஞ்சுக்கோங்களா யாப்பா? ஸோ வேறு என்ன, ஷார்ட் ஃபிலிம் வந்தால் கண்டிப்பாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், படம் பேர் த ஹேட்ஃபுல் 4. அண்ட் வேறு என்ன, புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.